ஓம் சரவணபவ முருகன் திருவருள் முன் காக்கட்டும் நாம் இன்று ஆந்திராவில் விஜயவாடா அருகில் மொபிதேவியில் அருளும் சுப்பிரமணியரை தரிசிக்க செல்வோம் ஸ்தல புராணம் ஒருமுறை கைலாயத்தில் உள்ள சிவபெருமானை தரிசிக்க சனகாதி முனிவர் நால்வரும் மற்றும் லக்ஷ்மி தேவி மற்றும் சரஸ்வதி தேவி அனைவரும் ஒரே நேரத்தில் வந்தனர் எப்பொழுதும் ஐந்து வயது பாலகராக ஆடையின்றி தோன்றும் பிரம்ம ஞானிகளான சனகாதி முனிவர் நால்வரையும் பார்த்து சிறு பிள்ளையாய் பார்வதி மடியில் அமர்ந்திருக்கும் முருகப்பெருமான் சிரித்தார் அது கண்டு பார்வதி தேவி அந்த பிரம்ம ஞானிகளை பார்த்து சிரிப்பது தவறு என கோபித்தார் தன் தவற்றுக்கு மனம் வருந்தி முருகப்பெருமான் தவமியற்றிய இடமே மொபிதேவியாகும் விந்தியமலையின் கர்ப்பத்தை அடக்க வந்த அகத்திய முனிவரும் இத்தலத்து முருகனை வணங்கியுள்ளார் பிற்காலத்தில் முருக பக்தரான பானை செய்யும் இப்பகுதியை சேர்ந்த தொழிலாளி வீரவரபு பர்வதலு கனவில் தோன்றிய முருகப்பெருமான் லிங்க வடிவில் தான் இங்குள்ள புற்றுக்கடியில் அமர்ந்திருப்பதை சுட்டி காட்டினார் பிறகு அவர் வந்து இங்கு புற்றை தோண்டி பார்த்தபொழுது சுயம்பு லிங்கம் இருந்தது கண்டு ஆச்சரியம் அடைந்தார் அவர் தன் கையால் செய்த கருடன் மற்றும் நந்தி ஆகியோருடன் இந்த முருகனுக்கு கோவில் ஊர் மக்கள் துணையுடன் எழுப்பினார் விசேஷங்கள் முருகனுக்குரிய அனைத்து விசேஷங்களும் சிறப்பாக இங்கு கொண்டாடப்படுகின்றது தன்னுடைய குழந்தைக்கு முதல் மொட்டை போடுதலை பெரும்பாலும் மக்கள் இத்தலத்தில் செய்கின்றனர் நினைத்ததை நிறைவேற்றி தரும் ஸ்தலம் என்பதால் மக்கள் வந்த வண்ணம் உள்ளனர் குழந்தையில்லா தம்பதிகள் குழந்தை பாகியம் வேண்டி வருகின்றனர் சர்ப்பதோஷம் ராகு கேது தோஷம் கண் பார்வை கோளாறுகள் நீங்க வேண்டிக் பக்தர்கள் வருகின்றனர் முபிதேவியில் ஓர் இரவு தங்கினால் குழந்தை இல்லோதற்கு இல்லாதவர்க்கு குழந்தை பிறக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஐந்து முப்பது முதல் மதியம் ஒரு மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை கோவில் அமைவிடம் விஜயவாடாவில் இருந்து எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் ரேபல்லே ரயில் நிலையத்துக்கு அருகிலும் உள்ளது ரேபல்லே ரயில் நிலையத்தில் இறங்கினால் ஆட்டோவில் ஆலயத்துக்கு வந்துவிடலாம் போக்குவரத்து வசதிகள் நிறைய உண்டு முகவரி மொபிதேவி ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் மொபிதேவி கிராமம் கிருஷ்ணா மாவட்டம் ஆந்திர பிரதேசம் தேவியின் சுயம்பு லிங்கமாய் அருளும் சுப்பிரமணியரை வணங்கி நம் கோரிக்கைகள் யாவும் நிறைவேற்றி வருவோம் கந்தனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்